So good morning children, as I told you earlier, we have completed exercise number 3.11 and 12, where வேற method ல ஒரே விஷயத்தை பண்ணோம், solving the linear equation அப்படின்றது 3.11 லையும் பார்த்தோம், 3.12 லையும் பார்த்தோம், என்ன 3.11 ல நம்ம solving the linear equation using substitution method னு சொல்லி பார்த்தோம், 3.12 ல solving the linear equation using elimination method அப்படினு சொல்லி பார்த்தோம், இப்போ exercise number 3.13, இந்த exercise number 3.13 இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா solve by cross multiplication method. இந்த மெத்தடுக்கு பேரு cross multiplication method. என்னது இந்த மெத்தடுக்கு பேரு என்ன? cross multiplication method. இந்த மெத்தட்ல இப்ப சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்றது? 8x - 3y = 12 னு சொல்றது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 5x = 2y + 7. இந்த ஈக்குவேஷனை மாத்தாதீங்க. இத வெயிங்க. ஈக்குவேஷனை நாம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So 5x is equal to 2y plus 7 அப்படி சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கற மெத்தட்ல போடுவோம். எப்படி போடுறது? கொடுத்திருக்கிற முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 8x - 3y = 12. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே LHS க்கு எடுத்துவாங்க. RHS ல ஒரே எலிமெண்ட் தான் இருக்கு. அதையும் LHS க்கு எடுத்து வந்துருங்க. அப்போ 8x - 3y -12 = 0 ஆகும். +12 = கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? -12 = 0 ஆகும். இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 5x is equal to 2y plus 7. இப்போ என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வரணும். அப்ப 2y ம் சமனா இந்த பக்கம் எடுத்து வாங்க. அப்ப 5x - 2y -7 = 0 னு சொல்லிட்டு வரோம். இத செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மெத்தட், இது அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம போன ரெண்டு எக்ஸசைஸ்ல சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடைச்சதோ அதே மாதிரி இதுல ஆன்சர் கிடைக்கும். எப்படி போடுறது நல்லா பாத்துக்கோங்க. எக்ஸ் பை அப்படின்னு சொல்லி போடுக்கோங்க. ஈக்குவல் டு ஒய் பை அப்படின்னு போடுக்கோங்க. ஈக்குவல் டு 1 பை அப்படின்னு சொல்லிட்டு போடுக்கோங்க. இப்போ என்ன செய்யறது நல்லா பாருங்க. இல்லனா இந்த பை இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் அவாய்ட் ஆகும். எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் y உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? -3. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது நம்ம y ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். y உடைய கோஎஃபிஷியன்ட் -3, இதோட கோஎஃபிஷியன்ட் -2. இதுக்கு அடுத்து வாங்க. y முடிச்சாச்சு, y க்கு அடுத்து கான்ஸ்டன்ட் -12 -7. அதை இந்த கேப்ல போடுங்க. -12 -7. இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்க்கு வாங்க. 8 5 அதை இந்த கேப்ல போடுங்க. திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருங்க. -3 -2 என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு தடவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் பாருங்க, வேற எதுவும் பார்க்காதீங்க. எல்லாத்தையுமே ஒரு சைடு, எல்லா ஜஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் y உடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறேன். இங்க y உடைய கோஎஃபிஷியன்ட் -3, இங்க y உடைய கோஎஃபிஷியன்ட் -2. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இது அடுத்தது, இது அடுத்தது, இது திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டேன். புரியுதா புரியல? நான் செய்யறது எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப இதுல இருந்து தான் சம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் x பை அப்படினு சொல்லி போட்டுருக்கு. இப்ப கிராஸ்ல மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ்ல மல்டிப்ளைனா என்ன? மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ண போறோம். மேல இருந்து கீழ மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிள்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணனும். கீழ இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு மைனஸ் சேர்த்துக்கணும். எப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப மேல இருந்து கீழ மல்டிப்ளை பண்ண போறோம். லைக் திஸ் இது மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். 3 7 21, ஒரு மைனஸ் போடணும். மேல இருந்து கீழ அப்படியே போடணும். கீழ இருந்து மேல போகும்போது ஒரு மைனஸ் போடணும். இப்ப என்ன செய்யணும்? இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். 2 12 24. புரிஞ்சதை என்ன செஞ்சிருக்கே? மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ். 3 7 21, கீழ இருந்து மேல போகும்போது ஒரு மைனஸ் சேர்த்துறேன். மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ். 2 12 24 முடிஞ்சது. விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ y பை இதுக்கு வந்துருங்க. அதே மாதிரி மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். 12 5 16. அடுத்தது கீழ இருந்து மேல போகும்போது ஒரு மைனஸ் வரணுமா? இங்க ஒன்ஸ் அகே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ். 7 8 56 ஈக்குவல் டு இப்போ 1 பை வந்துருங்க. இப்போ மேல இருந்து கீழே மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். 8 2 16, கரெக்டா பாருங்க. பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். 8 2 16, கீழ இருந்து மேல போகும்போது ஒரு மைனஸ் போடணும். பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். 5 3 15, விச் இஸ் எக்ஸ் பை 21 பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ் 24 ஈக்குவல் டு ஒய் பை
minus 60 minus into minus is plus 56 அடுத்தது equal to 1 by minus 16 minus into minus is plus 15 x by 21 minus 24 is minus 3 கரிக்டா பாருங்கள் 21 minus 24 என்ன minus 3 equal to y by minus 60 plus 56 என்ன வரும் minus 4 அப்பின் சொல்லிட்டு வரும் கரிக்டா minus 60 plus 56 என்ன minus 4 equal to 1 by minus 16 plus 1 minus 1 அப்பின் சொல்லிட்டு வந்திருக்கு so x by minus 3 y by minus 4 equal to 1 by minus 1 so x by minus 3 equal to y by minus 4 1 by minus 1 is what? minus 1 plus by minus is minus 1 by 1 is 1 இப்போ x constant குடையும் y constant குடை தனித்தனியை equate பண்ணுங்க x by minus 3 equal to minus 1 y by minus 4 equal to minus 1 x by minus 3 equal to minus 1 y by minus 4 equal to minus 1 இப்போ இந்த minus 3 என்று divide இருக்கு equal to cross பண்ணா multiply ஆகும் x equal to minus 1 into minus 3 இங்க y equal to minus 1 into minus 4 x equal to minus into minus is plus 1 3 is a 3 y equal to minus into minus is plus 1 4 is a 4 therefore the values of x and y are 3 and 4 so இது ஒரு method இந்த methodல நாம் என்ன செய்யறோம்னா previous exercise நாம் என்ன பண்ணோம் அதேதான் solving the linear equation இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா புதுசா cross multiplication அப்படினு சொல்லக்கூடிய இந்த methodல போறோம் சரியா can you see the next one now second sum okay let me do 6x plus 7y minus 11 equal to 0 5x plus 2y equal to 13 இதை first equation direct எடுத்துக்கோங்க இதை 13 equal to cross பண்ணுங்க 5x plus 2y minus 13 equal to 0 அந்தது ஒரு equation எடுத்துக்கோங்க 5x plus 2y minus 13 equal to 0 அந்தது ஒரு equation எடுத்துக்கோங்க என்ன செய்யும் சொல்லிருக்கேன் first எடுத்தோங்க x y 1 இப்ப இந்த gaps நான் அப்புறம் எழுதணும் first என்ன y னுடைய coefficients இருக்கும்னு சொல்லிருக்கேன் 7 2 அடுத்து constant coefficients minus 11 minus 13 அடுத்து x ஓட coefficients 6 5 அடுத்து y ஓட coefficients 7 2 ஆரம்பிச்சதுலயே முடிச்சோம் 7 2 ல ஆரம்பிச்சு 7 2 ல முடிச்சோம் இப்ப அடுத்து multiplications எப்படி x by சரியா புரிஞ்சு x by equal to y by equal to 1 by அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க மல்டிப்ளை பண்ணுங்க plus into minus is minus 7 into 13 7 3 is 21 remainder to 21 sorry not 21 91 minus 91 என்ன வருது பார் minus 91 அப்படின்னு சொல்லிட்டு வருது அடுத்து இப்ப கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும் சொல்லிருக்கோம் மைனஸ் போடணும் சொல்லிருக்கேன் plus into minus is minus 211 is 22 அடுத்து மேல இருந்து கீழ plus into minus is minus 11 5 is 55 இப்ப கீழ இருந்து மேல போடும்போது ஒரு மைனஸ் போட்டுக்கணும் minus into plus is minus minus into plus is minus 13 into 6 13 into 6 6 3 is 18 78 அப்போ minus 78 அடுத்து 6 2 is 12 minus 7 5 is 35 சரியா புரிஞ்ச பாருங்க 6 2 is 12 minus 7 5 is 35 இப்ப அடுத்து போடுங்க x by minus 91 minus into minus is plus 22 equal to y by minus 55 minus into minus is plus 70 equal to 1 by 12 minus 35 12 minus 35 இல்ல 23 வருமா பாருங்க 35 ல 12 போகும் அப்ப 23 என்ன 23 minus 23 னு சொல்லிட்டு வருது which is equal to x by minus 91 plus 22 91 22 this is 11 11 ல 2 போயிடுச்சு னா this is 9 this is 8 8 minus 2 is 6 69 minus 69 equal to y by minus 55 78 78 ல 55 போகுது அப்ப இது என்ன வரும் 3 2 என்ன 78 plus 23 என்ன 23 plus 23 னு சொல்லிட்டு வருது equal to 1 by
minus 23. சரியா போச்சா பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் x by minus 91 plus 22 போட்டா minus 69 y by minus 55 plus 78 போட்டா plus 23 1 by minus 23 அப்படியே வந்துருக்கு இப்ப என்ன செய்யணும் x எடுத்து கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணனும் y எடுத்து கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணனும் x by minus 69 equal to 1 by minus 23 y by 23 equal to 1 by minus 23 that's all இப்ப இந்த 69 வந்து கிராஸ் பண்ணுங்க டிவைட்ல இருக்குது மல்டிப்ளை ஆயிடுது gets cancelled x is equal to 3 times cancel ஆகும் 23 into 3 is 69 அடுத்தது y equal to இந்த 23 மேல போச்சு அப்படினா it becomes plus 23 23 by minus 23 first plus by minus is minus 23 by 23 is 1 so y is equal to minus 1 அப்படி சொல்றது நமக்கு ஆன்சர் கிடைக்குது புரியுதா சொல்றது என்ன சொல்லிட்டு சோ ஒரு வேல்யூ x is equal to 3 இன்னொரு வேல்யூ y is equal to minus 1 சோ this is how we find the values of x and y using the cross multiplication method யூஸ் பண்ணி இப்படி தான் சால்வ் பண்ணுவோம் சரியா இப்போ இதுல இன்னும் ஒரு சம் இருக்கு அதையும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிரலாம் ரைட் தி நெக்ஸ்ட் சம் டினாமினேட்டர்ல x y வந்ததுனா 1 by x க்கு a னு 1 by y க்கு b னு போட்டுโกங்க அப்படி சொல்லிட்டு சோ 3a minus 1b plus 9 equal to 0 இப்போ x y கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறதுக்கு பதிலா a b கான்ஸ்டன்ட் எடுத்துறேன் இப்ப பாருங்க b ல இருந்து நம்ம தொடங்குவோம் என்ன வரும் 3 minus 1 3 minus 1 அடுத்து கான்ஸ்டன்ட் போவோம் minus 5 9 சரியா போச்சு பாருங்க minus 5 9 அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போறோம் 2 3 2 3 அடுத்து திரும்ப செகண்ட் ஸ்டெப்புக்கு போறோம் 3 minus 1 ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து சேர்ந்துறோம் சரியா இப்ப அவ்வளவுதான் நார்மலா நம்ம போன சம்ல அப்படி போடுமோ அதே மாதிரி தான் a by b by 1 by so a by 3 9s are 27 minus minus into minus is plus 5 1s are 5 அடுத்து b by plus into minus is minus 5 3s are 15 கீழ இருந்து மேல போகும்போது ஒரு மைனஸ் போடணும் 9 2 is 18 அடுத்து 1 by இது ரெண்டு பிளஸ் இந்த மைனஸ் இஸ் மைனஸ் 1 2 is 2 அடுத்து கீழ இருந்து மேல போகும்போது ஒரு மைனஸ் 3 3 is 9 கரெக்ட்டா சரியா போச்சு which is equal to 27 minus 5 போடினா you will be getting 22 a by 22 equal to b by 18 15 18 15 சேம் சிம்பிள்ஸ் ஆட் பண்றீங்க 13 1 33 minus 33 equal to 1 by minus 11 சரியா போச்சா பாருங்க a by 22 equal to b by minus 33 equal to 1 by minus 11 இப்ப என்ன செய்யணும் a வும் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணனும் a by 22 equal to 1 by minus 11 b by minus 33 equal to 1 by minus 11 இத மேல எடுத்து போங்க இத மேல எடுத்து போங்க a equal to 22 by minus 11 b equal to minus 33 by minus 11 minus and minus gets cancelled this 11 cancels 22 twice appa a equal to plus by minus is minus 2 b equal to 3
சரியா ஏ வி கண்டுபிடிச்சோம் இப்போ நாம எக்ஸ் ஐ கண்டுபிடிக்கணும் அப்ப இத என்ன செய்யணும் எடுத்து போய் இத சப்ஸ்டிட் பண்ண தருமோ 1 x - 2 x இங்க - 2 இங்க அப்போ 1 - 2 = x x - 1/2 ஒரு ஃபிராக்ஷனுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் எங்க வந்து மைனஸ் வந்தாலும் மேல போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப b க்கு போடுங்க 1 y = b 1 y = 3 y இங்க 3 இங்க 1 3 = y அவ்வளவுதான் y = 1 3 அப்ப x உடைய வேல்யூ மைனஸ் 1 2 y உடைய வேல்யூ 1 3 சோ இப்போ நாம மெயினா மூணு மெத்தட்ஸ் பாத்துறோம் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் solving the linear equations so enna method paatham first exercise number 3.11 la nama solving the linear equations by substitution method paatham rendada exercise 3.12 la solving the linear equations by elimination method paatham indha exercise la solving the linear equations by cross multiplication method paatham seriya methods da vera vera but seiyakoodiya vishayangal onnu da clear so idu ella method la therinjikonga நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இதுல எதாவது எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி எலிமினேஷன் மெத்தட் ஈஸியா இருக்கும் அந்த மெத்தட்ல நம்ம எல்லா சப்ஸ் சால்வ் பண்ணுவோம் see you all in the next class children until take care and bye